அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 12:29-30. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். கவலை என்பது உலகத்தாருக்கு உரியது. இப்ப நமக்கு கவலையே வராதா? இந்த உலகத்தாருக்கு அவங்க நோக்கம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த மெட்டீரியல் திங்ஸ், செல்வம், ஆஸ்தி, அழகு, அந்தஸ்து, இதுதான் அவனுக்கு பிரதானம். அவன் தான் உலகத்தான். உலகம், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதுதான் அவனுக்கு முதலிடம், இதுதான் அவனுக்கு தெய்வம், அவன் தான் உலகம். இவெல்லாம் ஒரு நாள் கைவிடும் பொழுது அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் தேவப்பிள்ளை அப்படி அல்ல. நமக்கு மனம் தெய்வம் அல்ல, பொருள் தெய்வம் அல்ல, வசதி வாய்ப்புகள் தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். அவர் அசையாதவர், நாமும் அசைக்கப்படுவதில்லை. அவர் உலகத்தை ஜெயித்தவர், நாமும் ஜெயிக்க முடியும். இயேசு நமக்காக மரித்து பாதாளத்தை ஜெயித்தார், நோயை ஜெயித்தார், பேயை ஜெயித்தார், நமக்கும் ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்லணும், உலகத்தானுக்கு தான் வேலைத்தான் தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா உலகத்தா இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி செய்யும் தொழிலே தெய்வம் அல்ல, அந்த செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கிறவரே தெய்வம். ஆகவே கொடுத்தவரை நம்புங்கள், ஆதரிக்கிறவரை நம்புங்கள், கடினமாக உழையுங்கள், உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். அவரை நம்புறவங்களுக்கு அவர் அசைக்கப்படுவதே இல்லை. நமது நம்பிக்கை ஆண்டவர், உலகத்தான் நம்பிக்கை பணம். ஆகவே தான் கவலை என்பது உலகத்தாருக்குரியது. அவர் நம்பிக்கையெல்லாம் அதுதான், நம்ம நம்பிக்கை இயேசு. ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே ஆண்டவரை நம்புங்க, முதலிடம் தேவ ராஜ்யத்துக்கு கொடுங்க, கர்த்தரிடத்தை முதலிடத்தில் வைங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், அற்புதமாக நடத்துவார். கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.